பின்னர் ஆளுநர் உரையை பேரவைத் தலைவர் தனபால் மொழிபெயர்த்து உரையாற்றினார். ஆளுநர் உரையில் தமிழகம் அமைதியான மாநிலமாக திகழ முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை திறம்பட செய்து வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் பிரதமர் நரேந்திரமோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பின்போது தமிழக காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்ததாகவும் தமிழகத்தில் அமைதியான முறையில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாகவும் விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 12,500 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க 2,000 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். தமிழகத்தில் 380,000 பசுமை வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்புயர்வு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டாலும் இடஒதுக்கீட்டில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது. இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும். காவிரி குண்டாறு நதிகளை இணைக்கும் பணிகளை விரைவில் தமிழக அரசு தொடங்கும். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் தேதியை தமிழ்நாடு நாள் என அறிவித்த முதல்வருக்கு பாராட்டுகள். பெண்கள் பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள காவலன் செயலி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றன. நடந்தாய் வாளி காவேரி என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார். தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக இருப்பதால் அதன் நீர் தேவையை நிறைவு செய்வதற்கு வடிநிலங்களுக்கு இடையே நதிநீர் மடை மாற்றம் செய்வது அவசியமாகிறது. இதன் முதல் கட்டமாக கோதாவரி ஆற்றிலிருந்து குறைந்தபட்சம் 200 TMC தண்ணீராவது காவேரி வடிநிலத்திற்கு வழங்க வேண்டுமென மத்திய அரசை இந்த அரசு வலியுறுத்துகிறது. இதன் பின்னர் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேரவைக் கூட்டத்தொடரை வரும் 9ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறவுள்ளது.